ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் சாண்டல். இன்றைக்கி இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழகத்தில் திரும்ப ஒரு புயல் உருவாயிருக்கு. அது தென் தமிழகத்தை நோக்கி தான் அந்த புயல் உருவாயிருக்குது. காரைக்காலுக்கு கிழக்கே தென்கிழக்கே அந்த புயல் ஒரு 975 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இலங்கையை கடந்து நம்ம கன்னியாகுமரி கடலை நோக்கி வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே போன மலையிலேயே தூத்துக்குடி படாத பாடு பற்றிச்சு, சென்னை அவ்வளோதான் பா அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் வருது. மழை இருக்குது, அதிக கனமழை இருக்குது. இந்த புயல் உருவாயிருக்கு. காற்றுடைய வேகம் 45-65 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊருக்குள்ளெல்லாம் காற்றடிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் டீட்டெயில் சொல்ல, இந்த பகுதிகளில் காற்றடிக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அது எந்த பகுதின்றது தான் எனக்கும் தெரில. நிறையா ஊர்களில் மழை பெய்யும், மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதிகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுகள் வீசும் அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு அதை பற்றினது முழுக்க பக்காவாக சொல்ல முடியல. இங்கே காற்றை அடிக்காது, இந்த ஊரில் மட்டும்தான் காற்றடிக்கும், இதை இப்படி தான் அடிச்சிட்டே போகும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. இதனால் யாரும் கடலுக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெயின் வேற போது, சத்தம் உள்ள கேட்டுச்சோ, கேட்டால் எடிட் பண்ணணும், வேறு வழி இல்லை. சரி பார்ப்போம். இதான் சொல்லியிருக்காங்க. இது டிசம்பர், அதாவது இந்த புயல் வந்துட்டு என்றைக்கு வருதுன்னா, இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே தான் வந்து நாளைக்கு காலையில் போல் நம்ம கன்னியாகுமரியில் தொடங்கிடும்னு நினைக்கிறேன். ஸோ மலை வந்துட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இந்த பகுதிகள் ஃபுல்லாக மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 3 நாளைக்கு நம்ம ஊருக்கு மழை இருக்குது. நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மழை இருக்குது. விருதுநகர் இங்கேயும் மழை இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னே தெரில. இந்த இதில் யாருக்கும் எந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்க வேண்டிதான். எல்லோரும் வண்டிகளெல்லாம் உடச்சில மரத்துக்கடியிலலாம் நிப்பாட்டாங்க. நான்லாம் கொஞ்சம் உசாரம், மரமே இல்லாமல் கொஞ்சம் மேலே இருக்கிற இடத்துல தான் வண்டியெல்லாம் விட போகிறேன். ஏன்னா எப்படி இருப்பேன்னு சொல்ல முடியாது. போன தடவையில் நம்ம ஊரில் பெஞ்ச மழையே பயங்கரமாக ரொம்பவே மோசமாகிடுச்சு. தூத்துக்குடி ரொம்ப மோசம், நிறையா பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்ட இடங்களை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம அண்ணாநகருக்கு மேற்கு, தூத்துக்குடி அண்ணாநகருக்கு மேற்கெல்லாம் நிறைய தண்ணி, இன்ன வரைக்கும் தண்ணி குறையலை, நிறையாவே தண்ணி கிடந்துட்டு தான் இருக்குது, எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ திரும்ப இப்போவும் மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த ஏரியா மக்கள் ஆல்ரெடி அன்னைக்கே வேண்டாம், மழைலாம் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம திருநெல்வேலிக்கு தூத்துக்குடி வர்ற வழியிலேயே ஆல்ரெடி மழை பெஞ்சிருச்சு. நேற்று திருநெல்வேலிக்கு திருநெல்வேலி டு கன்னியாகுமரி போகிற பாதையிலேயும் நல்லா மழை பெஞ்சிருச்சு. ஆல்ரெடி அங்கிட்டு செம்ம மேகமூட்டம். நான் மலையில் நம்ம வண்டி நனைஞ்சு நான் வந்தேன். இன்னைக்கு நாளில் நான் வந்தேன். ஸோ பார்க்கலாம், நிச்சயமாக மழை எதுவும் அதிகமாக இருக்கக்கூடாது. பார்ப்போம், கடவுளை எல்லாம் ப்ரே பண்ணிக்குவோம். மழை நிச்சயமாக வேணும், விவசாயங்களுக்கு மழை இருந்தால் தான் எல்லாம் விவசாயம் பண்ண முடியும். ஆனால் அதிகமாக பெய்யச்சில நமக்கு ரொம்பவே பிரச்சனையாயிடுது. ஸோ மழை பெய்யணும், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் தண்ணியெல்லாம் அப்படியே வெளியில் எப்படியா பெய்யணும், அவ்வளோதான். சரி பார்க்கலாம். அடுத்து இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்கிறேன், ஒரு 2 மினிட்ஸ் ரீட் பண்ணிவிட்டு வந்து திரும்பவும் சொல்கிறேன். ரீட் பண்ணிட்டேன். சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, நிறையா பெருசாக இருக்குது. ஆனால் என்னென்னா, வானிலை ஆராய்ச்சி மையத்திலேருந்து கொடுக்குற தகவலையே நம்ம ஆட்கள் கலாய்ச்சி தள்ளுவாங்க. ஆமாம், இவன் மழை பெய்யினா வெயில் அடிக்கும்வாங்க, இவன் வெயில் அடிக்கும்னா மழை பெய்யணுவாங்க. இதில் நான் சொல்கிறது அவ்வளோதான், டர்னு டர்னு கிழிச்சு தள்ளிடுவாங்க. ஸோ மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. 3 நாள், டிசம்பர் 1, 2, 3, இந்த 3 நாளும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மீனவர்களுக்கு கண்டிப்பாக போய் இந்த நியூஸ் தெரிஞ்சிடும். நான் சொல்லி தான் போகணுன்னு இல்லை, அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுவோமே, நமக்கு தெரிஞ்சதை ஆல்ரெடி நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி என்ன வீடியோ போடணும்னு தெரில. ஸோ இதை போட்டாச்சு, தும்சம் பண்ணியாச்சு. கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டொங்கி அமைச்சிருங்க. நம்ம நண்பர்களுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி எப்படியா சப்ஸ்கிரைபர்ஸை ஜாஸ்தி பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நிச்சயமாக சூப்பர் கண்டென்ட்டோடு நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். சந்திப்போம். டாட்டா, பாய் பாய், சி யூ.